வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையின் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். தாமோதரன், தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி? அந்த பகுதியில் மழை நிலவரம் தற்போது என்ன? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து சென்னை மற்றும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக சென்னை எடுத்துக்கொண்டால் கிண்டி, ஈக்கடத்தாங்கல், வேளச்சேரி, அதே போல அசோக் நகர், மேற்கு மாம்பலம், டி நகர், வேளச்சேரியுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலே கனமழை என்பது பெய்து வருகிறது. இதில் குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய பிரதான சாலையில் தற்போது இங்கே இருக்கிறோம். இதில் குறிப்பாக வேளச்சேரி பகுதியை பொறுத்தவரை இந்த சுற்றுவட்டார பகுதி என்பது 2015 ஆண்டுக்கு பிறகு மிகவும் தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்டு இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்களை அமைக்க வேண்டும் என்பது இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் தற்போது வரை இந்த பகுதியில் எந்த ஒரு இடத்திலும் மழைநீர் வடிகால் பணியானது தற்போதைய துவங்கப்படாத காரணத்தினால் பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சியை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இதில் காலையில் 7 மணிக்கு மேலாக அதிக கனமழை சென்னையில் பல இடங்களில் பெய்திருந்தது. இதில் இந்த வேளச்சேரி பகுதியிலும் கூட இன்று காலை மிக கனமழை இருந்த காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த சாலையில் மழைநீர் தேங்கினால் வடிந்து செல்வதற்கு வடிகால்கள் தற்போது அமைக்கப்படாத காரணத்தினால் கிண்டியிலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய மிகவும் பிரதான சாலையில் 2 அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வழியாக இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ளே மழைநீர் தேங்கும் பட்சத்தில் அந்த மழைநீரை அப்படியே சாலைகளில் விடுவதாலும் இந்த சாலையில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சியை இந்த பகுதிக்கு வந்த பிறகு பார்க்க முடிந்தது. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குரிய காவலர்களும் கேட்கும் பொழுது, ஏன் மழைநீரை அங்கிருந்து நேரடியாக சாலைகளை விடுகிறீர்கள், வடிகால்களை விடுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்காது என்று கேட்கும் பொழுது, இந்த பகுதியில் இந்த சாலையில் முழுக்க மழைநீர் வடிந்து செல்வதற்கு வடிகால்கள் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது வரை எங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்படியே நாங்கள் சாலையில் விடக்கூடிய ஒரு அவல நிலை இந்த பகுதியில் இருப்பதாக இங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அந்த காவலர்கள் பேசும் பொழுது, ஏன் இந்த பகுதியில் வாகனங்கள் இவ்வளவு செல்கிறது, மழைநீரை அகற்றுவதற்கான பணிகள் தற்போது வரை மேற்கொள்ளப்படவில்லையா என்று கேட்கும் பொழுது, எங்களுடைய பொதுமக்கள் நேரடியாக பேசும் பொழுது தற்போது வரை எந்த ஒரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலை எங்களுடைய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மழைநீர் வடிகால்களை தற்போது வரை அமைக்கப்படாத ஒரு பக்கம் இருக்க, குறைந்தபட்ச மின் மோட்டார்களை வைத்து இங்கு இந்த பிரதான சாலையாக பயன்படுத்தும் பொழுது இங்கே தற்போது வரை இந்த இடத்தில் கூடிய மழை அகற்றுவதற்கான நடவடிக்கையோ அல்லது மின் மோட்டாரோ தற்போது வரை ஏற்பாடு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த சாலை என்பது ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் செல்லக்கூடிய மிகவும் பிரதான சாலையாக பார்க்கிறோம். ஆனால் இந்த சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்களும் சரி, 4 சக்கர வாகனங்களும் சரி, ஒரு பெரிய இன்னலுக்கு உள்ளாகி தாங்கள் இந்த சாலையை கடப்பதாக இந்த வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். இன்று காலை இந்த பகுதிக்கு வரும்பொழுது பார்த்தோம், ஒரு 2 சக்கர வாகனமும் அதே போல ஒரு ஆட்டோவும் பழுதடைந்து அவர்கள் தள்ளி செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் அதே போல இந்த பகுதியில் கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய பிரதான கோரிக்கை என்பது வடிகால்களை சென்னை முழுக்க அமைக்கிறோம் என்று மாநகராட்சி அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை எங்கள் குடியிருப்புகளும் சரி, அதே போல இந்த பிரதான சாலைகளும் சரி, தற்போது வரை அந்த மாதிரியான எந்த ஒரு பணியும் துவங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது எங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும், வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமடையும் பட்சத்தில் இந்த பகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 2 மின் மோட்டார்களாவது அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்குள்ள பொதுமக்களும் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் தெரிவிக்கிறார்கள். பூர்ணிமா, கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி தாமோதரன்.